ரோமாவுக்கு பிறகு முதல் முதல் இந்தியாவுக்குள்ள சுவிசேஷத்தை இயேசு என்கிற நச்சதி கொண்டு வந்தவங்க யார் தெரியுமா சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் என்கிற கத்தோலிக்க மிஷினரி அவர் தான் முதல் முதல் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டிலேயே சுவிசேஷத்தை கொண்டு வந்து விட்டார் சீகன் பால்கெல்லாம் முதல் ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரி சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவங்க சுவிசேஷத்தை கொண்டு வந்தாங்க இந்த புனித பிரான்சிஸ் சேவியர் அவங்க ஸ்பெயின் நாட்டில் ஆயிரத்தி ஐநூற்று ஆறாம் ஆண்டு பிறந்தவர்கள் பிரான்சிஸ் சேவியருடைய பெற்றோர் விவசாய தொழில் செய்தவர்கள் ஆனால் அவனுடைய அப்பா வந்து பெரிய செல்வந்தர் ஸோ செல்வந்தர்னா அந்த காலத்தில் கேஸ் சொல்லுவாங்கள கோட்டை போன்ற அமைப்பு உள்ள அரண்மனை வீட்டில் வசித்தவர் அவ்வளோ பெரிய செல்வந்தர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் இந்த மாதிரி அரண்மனை போன்ற இப்படிப்பட்ட வீட்டில் அந்த காலத்தில் ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டுகளையே அவருடைய பெற்றோர் அவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் ஃப்ரான்சிஸ் சேவியர் அவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் பாரீஸில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் பயந்து பட்டம் பெற்றவர்கள் ஃப்ரான்சிஸ் சேவியரோடு ஒரே அறையில் தங்கியிருந்த இக்னேஷியஸ் ஆஃப் லயோலா என்பவர் ஃப்ரான்சியஸு அவர்களை கத்தருக்குள் வழி நடத்தினார் படிக்கும் படிக்கும்போது ஒரே ரூமில் தங்கியிருந்தாங்க இக்னேஷியஸ் ஆஃப் லயோலா அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து பிரான்சிஸ் சேவியரை ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஆத்மாவை ஜீவனை நஷ்டப்படுத்தின லாபம் என்ன அந்த வசனத்தை வைத்து தான் இக்னேஷியஸ் ஆஃப் லயல் அவங்க பேசி அந்த வசனத்தின்படி தான் ஆண்டோர் ஒப்பு கொடுத்து என் பிரான்சிஸ் சேவியர் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க இயேசுவேற்றுக் கொண்டாங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஈர இயல் பட்டம் பயின்று ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழில் குறுப்பட்டம் பெற்று பிரதிஷ்டை செய்யப்பட்டார்கள் அப்போ இக்னேஷியஸ் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் இயக்கத்தின் இணை ஸ்தாபகராகவும் பிரான்சிஸ் சேவியர் சேவை செய்தார்கள் இந்த சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் ஸ்தாபனத்தை மூன்றாவது போப் பால் அவர்களும் கிங் ஜான் தேர்டும் அங்கீகரித்து ஆதரித்தனர் சொசைட்டி ஆஃப் ஜீசஸின் முதல் ஜெஷோட் மிஷனரியாக பிரான்சிஸ் சேவியர் தெரிந்தெடுக்கப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள் அவங்க தெரிந்தெடுத்து ஆயிரத்தி ஐநூறுலேயே இந்தியாவுக்கு எதுக்கு அனுப்பினாங்க தெரியுமா முதல்ல அவங்க வந்தது இந்தியாவில் வர்த்தகத்திற்காக பிஸ்னஸ் பண்ண வந்த போர்ச்சுகேசியர்கள் இருந்தாங்க அவங்க கிறிஸ்தவர்கள் ஈரோப்பில் இருந்து வந்த போர்ச்சுகேசியர்கள் அநேகர் இருந்தாங்க அதில் படைகள் இருந்தது இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க இருந்தாங்க அவங்கள கத்தருக்குள்ள பலப்படுத்தணும் அவங்கள ஆண்டருக்குள்ளே பலப்படுத்தணும் என்பதற்காக கிங் ஜான் தேர்டு மூலமாக தான் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள் அவங்க அனுப்பப்பட்டது இந்தியர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கல்ல முதலாவது போர்ச்சுகீசியர்களுக்கு கிறிஸ்தகுள்ள பலப்படுத்த அப்போ தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் பதிமூன்று மாதங்கள் கடல் பிரயாணப்பட்டு இந்தியாவின் கோவா மாநிலத்தில் முதல் ஜெசோட் மிஷனரியாக ஆறு ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அன்று பிரான்சிஸ் சேவியர் வந்து இறங்கினார் பதிமூணு மாதம் கடல் பிரயாணம் அதாவது அவருடைய பிரயாணத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஹிஸ்டரியை நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் பௌல போஸ்தனுக்கு பிறகு இவங்க தான் பெரிய மிஷினரி பிரயாணம் செஞ்சுருக்கிறாங்க அதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக அந்த காலத்தில் பதிமூணு மாதம் கடல் பிரயாணம் பண்ணி அவங்க வந்திருக்கிறாங்க கோவாவுக்குன்னு பாருங்கள் அந்த காலத்தில் அவங்க வந் முதல் ஐந்து மாதங்கள் அவங்க என்ன செய்தாங்கன்னா இந்த போர்ச்சுகீசிய ஆட்களுக்கெல்லாம் அவங்க ஆராதனை நடத்தி பலப்படுத்தினாங்க ஆனால் அவங்க கோவாவில் இருக்கிற மக்களை பார்த்தபோது இயேசுவை அறியாத மக்களை குறித்த பாரம் உண்டானது ஏனென்றால் பிரான்சிஸ் செய்வர் ரட்சிப்பின் என் அனுபவத்தை பெற்றிருந்ததுனால இங்கே இருக்கிற இந்திய மக்கள் இயேசுவை அறியாத மக்களை பார்த்து ஒரு பாரம் உண்டானதான் இந்த மக்களுக்கு நான் இயேசுவை சொல்லணும் அந்த ஒரு அந்த பார அதுக்கு தான் கத்தர் கொண்டு வந்தது அவங்கள அப்பொழுது முதல் ஐந்து மாதங்கள் என்ன ஊழியம் செய்வாங்களாம் ஒரு கையில் மணியை வைத்துக்கொண்டு அப்படியே ரோட்டில் அடிச்சிக்கிட்டே போனால் சின்ன பிள்ளைகளாம் ஓடி வருவாங்க இல்லை அவங்க கையை அடிச்சுக்கிட்டே போனால் என்னது என்னதுன்னு அந்த சின்ன பிள்ளைகளை தெருக்களில் உட்கார வச்சு இயேசுவை சொன்னார்கள் அதான் உடைய முதல் ஊழியம் அப்படி ஆரம்பித்தேதான் கோவாவில் ஊழியம் அதன் பிறகு கன்னியாகுமரி முதல் கேப் கேமரின் என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி முதல் இலங்கையின் மன்னார் வளைகுடா வரைக்கும் உள்ள முத்துக்குளியல் கடற்கரை கிராமங்கள் அப்படிதான் சொல்கிறாங்க முத்துக்குளியல் முத்து எடுப்பாங்கள்ல இந்த கடற்கரையில் மக்கள் இந்த முத்துக்குளியல் கடற்கரை கிராமங்களில் வாழ்ந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் அவர்கள் கத்தரால் வழிநடத்தப்பட்ட நடத்தப்பட்ட ஆண்டவர் என்ற பாரத்தை உண்டாக்கி கடற்கரை முழுதும் இருக்கிற இந்த குளியல் செய்கிற இந்த கடற்கரை மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு ஆவியானவர் பாரம் கொடுத்து ஆண்டவரால் வழிநடத்தப்பட்ட நடத்தப்பட்டு அந்த ஊழியத்தை ஆரம்பித்தாங்க அதனால் தமிழ்நாட்டில் பல கடற்கரை கிராமங்களில் கடினமாக ஊழியம் செய்து அதன் விளைவாக நாற்பது கடற்கரை தேவாலயங்களை கட்டி நாற்பது ஆலயங்கள் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்முடைய கேரளா பகுதி கன்னியாகுமரி பகுதி திருநெல்வேலி பேர் கடற்கரை கிராமங்களில் எல்லாம் பெரிய பெரிய கத்தோலிக் ஆலயங்கள் அந்த மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டது இந்த மாதிரி ஒரு தேவ மனிதர் ஒரு ஆத்மா பாரத்தோடு வந்து சுவிசேஷத்தை அறிவித்ததுனால தான் நாற்பது கடற்கரை தேவாலயத்தை கட்டியெழுப்பியிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இறுதிக்குள் சுமார் பத்தாயிரம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாங்க பத்தாயிரம் ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலுக்குள்ளே அவ்வளவு ஆத்தமாக ரட்சிப்புகளை நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாங்க தூத்துக்குடி மாவட்டம் கொம்புத்துறை கடற்கரை கிராமத்தில் பிரான்சிஸ் சேவியர் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது மூன்று நாட்களாக பிரசவ வேதனையில் துடித்து கொண்டிருந்த பெண்மணிக்காக ஜபித்தார்கள் குழந்தை பிறக்கல மரண போராட்டம் அவள் ஜபித்த உடனே குழந்தை பிறந்து அற்புதம் நிகழ்ந்தது இதுவே பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் ஜெபத்தின் மூலம் செய்த முதல் அற்புதம் அதன் மூலம் காயல் உள்ள கொம்புத்துறை கடற்கரை கிராமத்தினர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தனர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மலேசியா தேசத்தின் மலாக்கா சென்று அவ்விடத்தை சுற்றியுள்ள தென்கிழக்கு ஆசிய தீவுகளில் இயேசுவை அறிவித்தார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மலாக்காவில் அஞ்சிரோ என்னும் ஜப்பானிய மனிதரை பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் சந்தித்தார்கள் அவங்களுக்குள்ள ஜப்பானுக்குள்ள போய் சுவிசேஷம் அறிவிக்கணும் இயேசு அறிவிக்கணும் ஒரு தரிசனம் ஆண்டு ஒரு பாரத்தை கொடுத்ததுனால வழி தேடிக்கொண்டே இருந்தார்கள் ஒரு ஜப்பான் மனிதரை சந்திக்க வைத்தார் மலேசியாவில் இவர் ஜப்பான் தேசத்தில் கொலை சாட்டப்பட்டவர் பிரான்சிஸ் சேவியர் அஞ்சிரோவை கத்தருக்குள் வழி நடத்தினார் ரட்சிப்புக்குள்ள நடத்தி அஞ்சிரோவை இயேசுவை அஞ்சுரோ என்கிறவர் இயேசுவை விசுவாசித்த ஞானஸ்தானம் பெற்றார் இவர்தான் ஜப்பான் தேசத்தின் முதல் கிறிஸ்தவர் என்று சொல்லப்படுகிறார் சென்ட் பிரான்சிஸ் சேவியர் அவங்க தான் ஜப்பானில் முதல் ஒரு விசுவாசிய ஒருத்தர் ரட்சபகுலை நடத்தினாங்க இருபத்தேழு ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்போது அன்று பிரான்சிஸ் சேவியர் அஞ்சுரோ மூலம் ஜப்பான் தேசம் சென்று பல இடங்களில் ஊழியம் செய்தார்கள் ஃபர்ஸ்ட் அப்பாசல் டு ஜப்பான் என்கிற பெயரை பெற்றார் ரெண்டு வருடம் ஜப்பான் தேசத்தில் இறைப்பணி செய்து சுமார் ரெண்டாயிரம் மக்களுக்கு மேல் ஞானஸ்தானம் எடுக்கும்படிக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஏப்ரல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மீண்டும் இந்தியா வந்த பிரான்சிஸ் சேவர் அவர்கள் சீனா தேசத்திற்கு செல்ல ஆண்டவரால் வழி நடத்தப்பட்டார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மூணாம் தேதி சீனா தேசத்தின் ஷாங்கூவன் தீவில் இறங்கினார்கள் அங்கே போய் இறங்கிட்டாங்க பிரதான சீன தேசத்திற்குள் படைகள் செல்ல தயாராகி கொண்டிருந்த போது கடும் விஷ காய்ச்சலினால் தாக்கப்பட்டு அங்கேயே அவர்கள் மரணம் அடைந்தார்கள் ஷாங்காவோன் தீவில் உள்ள கடற்கரையில் அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க ஆனால் அவனுடைய சரீரம் அங்கிருந்து எடுக்கப்பட்டு பின்னர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் அவரது உடல் மலாக்கா கொண்டு வரப்பட்டு மறுபடியும் அங்கிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்து டிசம்பர் மாதம் கோவா மாநிலத்திற்கு எடுத்து வரப்பட்டு பெசிலிக்கா ஆஃப் போம் ஜீசஸ் என்கிற தேவாலயத்தில் அவரது புனித உடல் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது கோவாவில் சமீபத்தில் அங்கிருந்து வந்த ஒரு நண்பர் சொன்னார் கோவாவில் அந்த மக்கள் இந்த பிரான்சிஸ் சேவியரம் மூலமாக ஏராளமான மக்களையே அறிந்து கொண்டார்கள் என்பதாக பிரான்சிஸ் சேவியர் கிழக்கின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டார் அவர் பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா மற்றும் இலங்கை தேசங்களுக்கும் சென்று ஊழியம் செய்தார் என்கிற சரித்திர தகவல் உள்ளது பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் ஊழியத்தில் சுமார் முப்பதாயிரம் பேரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இது போக ஏழு லட்சத்திற்கும் அதிகமான கடற்கரை கிராமம் மற்றும் தீவுகளில் வாழும் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மணப்பாடு கடற்கரை கிராமத்தில் சிறு குகையில் ரெண்டு வருடம் தங்கியிருந்து முத்துக்குளியல் கடற்கரை கிராமங்களில் ஊழியம் செய்திருக்கிறார்கள் இதான் அந்த குகை நான் இப்போ சமீபத்தில் அங்கே போயிருந்தேன் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுலருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் ரெண்டு வருஷம் ஒரு சின்ன கொகை தான் அதுக்குள்ளே தங்கியிருந்து ஜெபிப்பதும் கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவிப்பது அவங்க செய்திருக்கிறாங்க தான் கிராமங்கள் இந்த கடற்கரை கிராமங்களில் திரளான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அந்த அந்த ம இன்றைக்கும் மணப்பாடில் அந்த இடம் இருக்கிறது அவங்க வந்து தண்ணீர் எடுத்த ஒரு சின்ன கிணறு நல்ல கடற்கரை ஒட்டு இருக்குது ரொம்ப அருமையான குடி தண்ணீர் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்க முடியும் நீங்கள் மணப்பாடுக்கு போனீங்கன்னா இந்த இடம் போய் பாருங்கள் கடற்கரை ஒட்டி இருக்குது கடல் அலைகள் வந்த மோதருக்கு ஒட்டி இந்த குகை இருக்குது அங்கே தங்கியிருந்து ஜெபிச்சுருக்கிறாங்க அங்கிருந்து கிராமங்கள் கடற்கரை கிராமங்களில் போய் யேசுவை அறிவிச்சிருக்கிறாங்க தன்னுடைய நாற்பத்தாறாவது வயதில் மரணத்தை தழுவிய பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் பிரான்டஸ்டு மிஷினரிகளுக்கு முன்பாகவே இந்தியாவுக்கு வந்து திருச்சபை நாட்டம் பணியில் மாபெரும் ஊழியத்தை செய்து முடித்தார்கள் இவங்க மூலமாக முதல்ல சுவிசேஷ இந்தியாவுக்கு வந்தது அதன் பிறகு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தான் அண்ட் மிஷினரி சீகன் பால்க அவர்கள் தரங்கம்பாடிக்கு வர்றாங்க இதான் சரித்திரம் மிஷினரி சரித்திரம் அப்போ இப்போ எப்படி இயேசு இந்தியாவுக்கு அறிவிக்கப்பட்டார் தான் பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கடற்கரை பக்கத்தில் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க